பாண்டியன் செல்வி இறுதி அத்தியாயம் 52. அவன் சித்தம். ஏழாம் பிறைச்சந்திரன் தன் கலைகளை இழந்து சோகத்தில் தனது கிரணங்களை மேகங்களுக்கு பின்னால் மறைத்து கொண்டதாலும், காஞ்சி அரண்மனை நந்தவனத்தில் செழித்திருந்த மலர் செடிகளும் மரங்களும் நிழல் பரப்பியதாலும் நந்தவனத்துக்கு செல்லும் பாதை பெரிதும் இருளடித்து கிடந்தது. பாதையின் முகப்பில் அமர்ந்திருந்த அம்மங்கையின் முழுமதி வதனத்தில் நிலவி கிடந்த சோகத்தின் காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்வது போல அருகிலிருந்த நித்திய மல்லிக்கொடியின் மலர்களில் ஒன்று அவள் முகத்துக்கு எதிரே தனது வெள்ளை வெளிர் என்ற முகத்தை காட்டி விசாரித்தது. பதிலேதும் இல்லை என்பதால் கோபித்து முகத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டது. சற்று தள்ளி நின்றிருந்த பன்னீர் மரத்தின் மலர்களில் இருந்து சுகந்தத்தை அள்ளி வந்த தென்றல் அவளை தேற்ற முயன்று தோற்றதால் தயங்கி தயங்கி தவழ்ந்து கொண்டிருந்தது. அவளது நீள் விழிகளில் நிறைந்து நின்ற கண்ணீர் எந்த வினாடியிலும் உருண்டு தரையில் விழுந்து விடுவோம் என்று அச்சுறுத்தின. பளபளத்து மின்னிய அந்த நீர் துளிகளை கண்டு வெட்கியதால் அவள் கழுத்தில் இருந்த பாண்டிய நாட்டு பெரு முத்துக்கள் அவள் அணிந்திருந்த ஆடைக்குள் ஒளிய முற்பட்டன. தன் மனத்தை நன்றாக உணர்ந்திருந்த தந்தை அரியனை தொலைதூரத்துக்கு அனுப்பிவிட செய்த ஏற்பாடுகள் அவள் சிந்தையை ஆக்கிரமித்ததால் பொங்கிய துக்கம் அவளை நிலை குலைய வைத்தது. மக்கள் நலனில் அக்கறை வைத்து அவர்களுக்கு பூரண அமைதி கிட்டும் வரை சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட மறுத்த தந்தை தனது நலனை மறந்திருப்பார் என்று நினைக்க இடமில்லை என்பதை அறிவு ஒரு புறம் உணர்த்தி கொண்டிருந்தாலும், நடந்த நிகழ்ச்சிகள் எந்தவித நம்பிக்கையும் அளிக்காததால் பெரும் சோகமே அவளை சூழ்ந்திருந்தது. கோட்டாற்று படைக்கு தலைமை ஏற்க அரையன் உவகையுடன் ஒப்புக்கொண்டதை நினைத்த அம்மங்கை அவன் பட்டத்திலும் பதவியிலும் அடியோடு மயங்கி தன்னை பற்றிய நினைவே இல்லாமல் போய்விட்டான் என்றே தீர்மானித்தாள். மேகங்களை விட்டு நீங்கி வெள்ளிக்கிரணங்களை வீசிய சந்திரனோ குளிர்ந்த தென்றலோ அவள் மனத்துக்கு சாந்தி அளிக்கவில்லை. மனித மனத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய கரங்கள் இரண்டே பேருடையவேதான். ஒன்று தாயின் அன்புமிக்க கரங்கள், மற்றொன்று வாழ்நாள் முழுவதும் துணையாக வருபவரது கரங்கள் என்று சாத்திரங்கள் கூறுவதை மெய்ப்பிக்க வந்தது போல மென்மையான கரங்கள் இரண்டு அவள் தோளில் அமர்ந்தன. அவற்றில் ஒரு கரம் உயர்ந்து மெல்ல அவள் குழல்களை பரிவுடன் கோதியது. திரும்பிய அம்மங்கை தன் பின்புறத்தில் தாய் புவன மகாதேவி நிற்பதை முதலில் கண்டாள். அடுத்து வடக்கே துங்கபத்திரை முதல் தெற்கே குமரி வரை சோழ நாட்டை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த குலோத்துங்கன் வெகு அடக்கமாக தன் கரங்களை மார்போடு சேர்த்து கட்டியபடி நிற்பதை பார்த்தாள். உடனே அன்புடன் மரியாதையும் மிக எழுந்து நின்றாள். புவன மகாதேவியின் மெல்லிய குரல் பரிவுடன் ஒலித்தது. மகளே, ஏன் இப்படி தனிமையில் அமர்ந்திருக்கிறாய் என்று பதில் ஏதும் கூறாத அம்மங்கை நீர் நிறைந்த விழிகளால் தந்தையை ஏறிட்டு பார்த்தாள். காரணம் அவருக்கு கூடவா தெரியாது என்பது போல அவள் பார்வையின் பொருள் நன்றாக விளங்கினாலும் ஏதும் அறியாதவன் போல விழித்த குலோத்துங்கன் அம்மங்கை என்று அழைத்தான். எந்த குரல் சோழ வீரர்களை காற்றை விட வேகமாக இயங்க வைக்குமோ, எந்த குரல் சாளுக்கியரையும் பாண்டியரையும் சேரரையும் நடுங்க வைக்குமோ, அந்த குரல் பெரிதும் கரகரத்து நெகிழ்ந்து ஒலித்தது. வலிய கரம் ஒன்று உயர்ந்து அவள் விழிகளிலிருந்து வழிந்த நீரை துடைத்தது. அவளை மெல்ல அப்படியே நடத்தி அரண்மனைக்குள் நுழைந்த குலோத்துங்கன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கூடத்தின் வாயிலில் வந்து நின்றான். அந்த விசாலமான கூடம் அமளி துமளிப்பட்டு கொண்டிருந்தது. வாயிலில் புத்தம் புது மாவிலைகள் தோரணங்களாக ஆடின. குறுக்கும் நெடுக்குமாக பணியாட்கள் நடமாட வாயிலில் வந்து நின்ற ரதங்களிலிருந்து இறங்கிய வாழைகளும் மஞ்சளும் இதர பொருட்களும் பின்புறத்து மடப்பள்ளிகளை நோக்கி சென்று கொண்டிருந்தன. கூடத்தின் பக்கவாட்டு அறையிலிருந்து வெளிவந்த பல்லவராயர் கரங்களில் ஓலைகள் பல இருந்தன. உடன் வந்த வீரர்களிடம் அவற்றை ஒவ்வொன்றாக அளித்த அமைச்சர் மன்னனை நோக்கி திரும்பி வந்தார். ஓலைகள் அனைத்தும் அனுப்பப்பட்டுவிட்டன மன்னா என்று அறிவித்த அமைச்சரின் விழிகள் அம்மங்கையை கண்டு திடுக்கிட்டன. இளவரசி வருத்தமாக இருப்பதாக தெரிகிறது. மணப்பெண் இப்படி வருந்தும் அளவிற்கு என்ன நேர்ந்தது என்று விசாரிக்கவும் செய்தார் பல்லவராயர். அம்மங்கையின் திகைப்பு அடங்க வெகு நேரமாயிற்று. மெல்ல ஒலித்தது அவள் குரல், மணப்பெண்ணா நானா? கடகடவென்று நகைத்தார் அமைச்சர். நல்ல கேள்வி அம்மா இது. நீ மணப்பெண் இல்லாவிட்டால் வேறு யார்? அதுவரை மௌனமாக இருந்த மன்னன், அமைச்சரே, மணமகன் யார் என்பதையும் கூறிவிடுங்கள் என்றான்.
அனைத்து ஏற்பாடுகளையும் ரகசியமாக செய்து முடித்துவிட்டு ஏதும் அறியாதது போல நின்ற தந்தையை அம்மங்கையின் விழிகள் விழுங்கி விடுவது போல நோக்கின. அவள் பார்வையில் மகிழ்ச்சி, கோபம், ஆச்சரியம், வெட்கம் என பல உணர்ச்சிகளின் கலவையாக இருந்தது. நான் கூறுவது என்ன, அதோ மணமகனே வந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று வாயிலை சுட்டிக்காட்டினார் அமைச்சர். அரண்மனை முகப்பில் தனது புறவியை விட்டு இறங்கி கையில் ஓலை ஒன்றுடன் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தான் அரையன் மதுராந்தகன். காஞ்சிமா நகரிலிருந்து தெற்கே நீண்ட நெடுந்தூரம் சென்ற அந்த சாலை வெறிச்சிட்டு கிடந்தது. இடையே குறுக்கிட்ட கிராமங்களில் இருந்த மக்கள் சாலையின் இரு புறங்களிலும் கைகள் நிறைய மலர்களுடனும் மாலைகளுடனும் காத்து நின்றனர். தொலை தூரத்தில் புழுதி படலம் ஒன்று எழுந்தது. யானைகளும் புறவிகளும் போருக்கு செல்வன போல முழுதும் அலங்கரிக்கப்பட்டு கதிரவன் ஒளியில் மின்னியபடி வந்து கொண்டிருந்தன. புறவிகளில் ஆரோகணித்திருந்த வீரர்களின் வேல்களும் வாட்களும் பளபளவென்று மின்னின. வரிசையாக கண்களுக்கு எட்டிய தூரம் வரை நீண்டிருந்த அணிவகுப்பு கிளப்பிய புழுதி வானை நோக்கி மேகங்களுக்கு போட்டியாக எழுந்து கொண்டிருந்தது. அணிவகுப்பில் வந்த வீரர்கள் எந்த போருக்கும் செல்பவர்களாக தோன்றவில்லை. அவர்கள் முகத்தில் இருந்த மலர்ச்சியும் உல்லாசமும் ஏதோ கேளிக்கைக்கான செல்பவர்களைப் போல கருது செய்தன. அணிவகுப்பின் முகப்பில் சென்ற அந்த அழகிய ரதம் எங்கெல்லாம் நின்றதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் சேர்ந்தது. அவர்கள் அளித்த மலர் மாலைகளையும் அன்பு பரிசுகளையும் ஏற்றுக்கொண்டு ரதம் மேலே பயணத்தை தொடர்ந்தது. முழுவதும் தந்தத்தால் இழைக்கப்பட்டு வேலைப்பாடுகள் நிறைந்திருந்த அந்த ரதம் கண்களை பறித்தது. சேரலாதனால் திருமண பரிசாக அளிக்கப்பட்ட ரதம் அது. பார்வைக்கு அலங்காரமாக சகல வசதிகளுடன் இருந்த அந்த ரதத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஜெயந்தன் அதன் படகு போன்ற அமைப்பையும் பக்கவாட்டில் நீண்ட தந்த சட்டங்கள் மடக்கி உள்ளே திருப்பும் வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதையும் கண்டு அது எந்த நேரத்திலும் காற்றை விட வேகமாக செல்லும் போர் ரதமாக மாறவல்லது என்பதை புரிந்து கொண்டதால் அதை வடித்த சேர நாட்டு சிற்பியை மனதுக்குள் சிலாகித்தபடியே புறவிகளை செலுத்தினான். கோட்டாற்று நிலைப்படைக்கு தலைவனாக செல்லும் அரையன் மதுராந்தகனுக்கு உதவியாக தன்னை செல்லும்படி பணித்த மன்னன் அரையனையும் அம்மங்கையையும் வெகு கவனமாக பாதுகாக்குமாறும் தனக்கு உத்தரவிட்டதை எண்ணிய அவன் முகத்தில் விஷமம் கூட சற்று குறைந்திருந்தது. ரதத்தினுள் அமர்ந்து சாளரத்தின் வழியே பச்சை பசையில் என்று மரகதப்பாய் விரித்தது போல விரிந்த வயல்களையும் பின்னோக்கி விரைந்த மரங்களையும் பார்த்தபடி அரையனின் கரத்தில் தனது கரத்தை இணைத்து கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் அம்மங்கை. ஏற்கனவே அம்மங்கை இட்டிருந்த உத்தரவின்படி அதுவரை நேர் தெற்கே விரைந்து கொண்டிருந்த அந்த ரதம் கிழக்கில் திரும்பி திருவகீந்திரபுரத்தை நோக்கி விரையலாயிற்று. திருவகீந்திரபுரத்து ஆலயம் அன்று ஜாஜ்வல்யமாக ஜொலித்து கொண்டிருந்தது. தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த உற்சவம் காரணமாகவும் வரப்போகும் சோழ இளவரசியையும் மதுராந்தகனையும் வரவேற்பதற்காகவும் அலங்கார தீபங்களும் தோரணங்களும் தேவநாத பெருமாளின் அந்த ஆலயத்தையும் விமானத்தையும் பிரகாசித்து செய்து கொண்டிருந்தன. புஷ்பபத்ரா என்றும் பெரிய திருவடியால் கொண்டு வரப்பட்டதாக கருதப்பட்டதால் கருட நதி என்றும் வழங்கப்பட்ட அந்த நதி ஆலயத்தை அணைத்து ஓடியதால் காற்றில் ஒரு குளிர்ச்சியும் கலந்திருந்தது. வீதி முனையில் ஆரவாரம் கேட்டது. கோயில் அதிகாரியும் தலைமை பட்டரும் வரவேற்க பரபரப்புடன் வாயிலுக்கு விரைந்தனர். அரையன் மதுராந்தகனின் திடமான கரத்தை பற்றியபடி அம்மங்கை இறங்கினாள். வாயிலில் நின்ற மக்கள் கூட்டத்தின் வாழ்த்தொலி பெரிதாக ஒலிக்க கரங்களை குவித்து வாழ்த்துக்களை ஏற்ற அம்மங்கை மதுராந்தகனை தொடர்ந்து ஆலயத்தினுள் பிரவேசித்தாள். மாறாத அதே புன்னகையுடன் உயர்த்திய அபயஹஸ்தத்துடன் நின்ற தேவநாத பெருமாளை கண் கொட்டாமல் பார்த்த அம்மங்கைக்கு தான் கடைசியாக அந்த ஆலயத்திற்கு வந்ததும் பின்னர் நடந்த நிகழ்ச்சிகளும் சித்தத்தில் வலம் வந்தன. அரையனுடன் இணைந்து பெருமாளை சேவித்தவள் சன்னதியை விட்டு வெளிப்பிரகாரத்துக்கு வந்ததும் சட்டென்று நின்றாள். நேர் எதிரே அந்த சிற்ப மண்டபம் பல தீபங்களின் ஒளியில் பிரகாசமாக தெரிந்தது. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கோயில் அதிகாரியும் தலைமை பட்டரும் பார்த்து கொண்ட பார்வையில் பழங்கதைகள் நிழலாடின. இருவரையும் நெருங்கிய கோயில் அதிகாரி, இளவரசி, திட்டிவாசல் தாளிடப்பட்டிருக்கிறது, காவலுக்கு வீரர்களும் இருக்கிறார்கள் என்றார். கலகலவென நகைத்தாள் அம்மங்கை. பட்டரே, அஞ்ச வேண்டாம், காவலுக்கு வேறு வீரர்கள் தேவையில்லை, இதோ இவர் இருக்கிறார் என்று அருகில் நின்ற மதுராந்தகனை விழிகளால் சுட்டிக்காட்டினாள். அந்த ஆலயத்தில் இருந்துதான் அவள் கடத்தப்பட்டு பின் தன்னால் மீட்கப்பட்டாள் என்பது மதுராந்தகனுக்கும் நினைவு வரவே திரும்பி அவளை பரிவுடன் நோக்கினான்.
அவள் முகத்தில் நிலவிய மகிழ்ச்சி அவனுக்கும் மன நிறைவை தரவே அம்மங்கை என்று மெல்ல அழைத்தான். ஒற்றை ஒலியே பதிலாக வந்தது. காவலுக்கு நான் இருப்பதாக கூறினாய். ஆம், காவலுக்கு இருப்பது நான் அல்ல. பின் யார்? அரையனின் குரலில் பெரும் அமைதி இருந்தது. உனக்கும் எனக்கும் நம் வாழ்வுக்கும் ஏன் அனைவருக்குமே காவலாக நிற்பவன் அவன் என்று தேவநாத பெருமாளின் சன்னதியை சுட்டிக்காட்டியவன் அவன் சித்தமின்றி இங்கு ஒரு அணுவும் அசைவதில்லை அம்மங்கை என்றான். அவன் கூறியதை ஆமோதித்த ஆலயத்து மணிகள் டனார் டனார் என்று பெரிதாக முழங்கின. பாண்டியன் செல்வி இனிதே நிறைவடைந்தது.